இந்த மூவி வந்து எப்படி ஸ்பார்க் வந்தது, லைக் இப்படிப்பட்ட ஒரு மூவி எடுக்கணும்னு சொல்லி? இன்னைக்கு ஒரு நாள் தான் ப்ரொமோஷன் வந்து பிரேக் கேட்டேன், இல்லை ரைடு போகலான்னா ரைடர்ஸோடய உட்கார வச்சுட்டு எப்படி? நீ வந்து இந்த கிளவுஸ் போடு ஏன் போடுறாங்கன்னு எனக்கு மின்மினி வந்து தான் தெரிஞ்சிச்சுங்க. இவ்வளோ குளிரில் பயங்கரமாக ஓடுனா எதுனாலும் சொல்ல அந்த கிளவுஸ் விஷயம். ஃபேஸ் பண்ண பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஏட்டமா ஷூட் அப்போ? பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து உங்களை வந்து ஒரு மேப் மேக் பண்ண சொன்னா பண்ணிடுவீங்களா? ஓகே, அதே மாதிரி நாங்கள் லடாக்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஹாய் நிக் ரீஷேகா, பம்ப் கொடுக்க போனா இல்லை கை பிடிச்சிட்டு புல் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. நம்ம படம் பைக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கோம், இவங்கெல்லாம் பைக்கர்ஸாக நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் ப்ரொமோஷன் வந்து பிரேக் கேட்டேன், இல்லை ரைடு போகலான்னா ரைடர்ஸோடய உட்கார வச்சுட்டு எப்படி? ஸோ உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ரியலாக எப்படி இருக்கும் ஆன் கிரவுண்டில் அந்த மாதிரி? ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ஃபாதர்ஸ்ட் எங்கே போயிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கிறதாத்தையும் லக்னோ டு நேபாள், நேபாள் டு சிக்கிம், சிக்கிம் டு பூட்டான், பூட்டான் டு சென்னை. நீங்கள் சார்? சென்னையிலிருந்து ஒரு 15 ரைடர் சேர்ந்து லடாக் முடிச்சுட்டு உம்லிங்லா அப்படிங்கிற ஹையஸ்ட் பீக் டச் பண்ணிட்டு வந்தேன். உம்லிங்லா போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துருவோம். ஓகே, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ட்ரிப் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணிருக்கோம். ஆல் ஓவர் சவுத் இந்தியா. சூப்பர் சார். லடாக் போயிருக்கோமா? இந்த லடாக் மட்டும் இல்லாமல் ஜன்ஸ்கார் வேலி அது கூட கவர் பண்ணிட்டு. எஸ் நாங்கள் ஜன்ஸ்கர் நாங்கள் போகல, நாங்கள் லடாக்கில் ஷூட் பண்ணோம். ஓ, நாங்கள் இப்போ 5 இயர்ஸ் இப்போ தானே உமிங்லா வேலி ஹையஸ்ட் மோட்டரபுளாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கர்தங்களா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொன்று பாஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் உமிங்லா. எங்கள் மேம் நான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். சோலர் ரைடர், சோலர் ரைடர் வந்துடுவேன். மும்பை, கோவா, அதுக்கப்புறம் மணாலி, ஸ்பிட்டி வேலி போயிட்டு வந்திருக்கேன், கொல்கட்டா. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி சோலோவாக தான் போயிட்டு வருவேன். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேம், குரூப் இல்லாமல் சோலோவாக அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நம்ம அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஜாலியாக இருக்கும், சாங் கேட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய லொக்கேஷன்ஸ் போகலாம், நிறைய பீப்புள்ஸை வந்து பார்க்கலாம், அவங்களோட ட்ரெடிஷ்னல்ஸ் எப்படி இருக்கும். ஒரு இல்லை சின்ன ஒரு ஊட்டியாக இருக்கும், ஊட்டியிலே இருக்கிற கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் முடிஞ்சால் அவங்களோட போயிட்டு அவங்களோட ஸ்டே பண்ண முடிஞ்சால் அவங்களோட சான்சஸ் கிடைச்சா நாங்கள் அங்கேயே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயே நான் ஸ்டே பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு ஒரு 2-3 days அவங்களோட கல்ச்சர் பார்ப்பேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே எனக்கு பேசிக்காக ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயுமே மோஸ்ட்லி பேக் பேக்கிங்கும் எடுப்பேன் அண்ட் பைக்கும் எடுப்பேன். எதை எடுத்தாலுமே வில்லேஜில் தான் போய் ஸ்டே பண்ணுவேன், எந்த ஹோட்டல்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன். லவ்லி மேம், ஏன்னா நம்ம படத்துலையும் அந்த மாதிரி தான், நம்ம படத்தில் போகிற போக்கில் இந்த நொமாடிக் டென்ட்டு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு பிளான்ஸுமே இருக்காது. போகிற பார்க்கல எந்த மனிதர்கள் பார்க்குறாங்களோ, யார் வெல்கமிங்காக இருக்காங்களோ அங்கே தங்கிக்கிற மாதிரி தான் நாங்களும் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் உங்களுக்கு பைக் எப்படி மேம், ஏதாச்சும் ஃபால்ட்னா எப்படி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? இல்லை, ஒரு 10th standardல அண்ணா சும்மா ஜாலியாக கற்றுக் கொடுத்தாங்க, அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் லோக்கலில் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி சும்மா வாயன் போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் வந்து கந்திக்கோட்டை போயிருந்தேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பில்லியனாக தான் போட்டேன், எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? அப்போ ஸ்டார்ட் பண்ணது, அது வரைக்கும் லோக்கலில் தான் ஓட்டினேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரளா தான் போனேன், வால்பாறை போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஹில் ஏரியாலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டு. ஒரு பைக்னாலே ஒரு பேஷன், அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதில் தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரைடாக மோஸ்ட்லி வந்து ஸ்டார்டிங்கில் சோலோவாக போக மாட்டேன், குரூப்ஸோடு போவேன், எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்மளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெட்டி வேலி ஃபுல்லாகவே சோலோ ரைடு தான் போயிட்டு, தனியாகவே போயிட்டு தனியாகவே ஒரு 45 days போயிட்டு வந்தேன், ஒரு ஸ்டேஜ் மட்டும். அது மாதிரி போனால் ஒரு 30 days கொல்கட்டாலாம் போயிட்டு வரும்போது 30-45 days திடீர்னு அதுக்கும் போயிட்டு வந்துட்டு போனால் அட்லீஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும், உடனே போயிட்டு 5-10 days வரக்கூடாது. அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ப்ராப்பராக போயிடுறேன். பிளான் இருக்காது, அன்பிளான்டாக தான் முடிச்சிடுறேன். பிளான் பண்ணிட்டு போனால் கரெக்டாக அதே இடத்துக்கு போயிட்டு அதே இடத்துல பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அன்பிளான்டாக போகும்போது தான் நிறைய பிளேசஸ் நம்மளுக்கு தெரியும், நிறைய பீப்புள்ஸோட நம்ம பழகும் போது என்ன ஆகும்னா, நீ இந்த பக்கம் போய் பாருங்க நல்லா இருக்கும், அந்த பக்கம் போய் பாருங்கன்னு அவங்களே லோக்கலில் பீப்புள்ஸ் எல்லாருமே லோக்கல் சைடில் இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். எப்பவுமே யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 places தான் இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோதான் இருக்கும், அதை தாண்டி நிறைய பிளேசஸ் இருக்கு. அதை நம்ம அங்கே உள்ள போனாதான் தெரியும்.
நம்ம வெளியே வந்துட்டு வெறும் பிளான் பண்ணிட்டு போனோம்னா அந்த ஃபைவ் லொகேஷன்ஸ் மட்டும் போயிட்டு அப்படியே யூ-டர்ன் போட்டுவோம். அன்பிளான்டா போறோம் அப்படின்னா நிறைய பேர் பார்க்க பார்க்க நிறைய லொகேஷன் ஷேர் பண்ணுவாங்க, நிறைய இடத்துக்கு போய் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். நீங்க சொல்லுங்க மேம். ஓகே, லைக் குரூப் கைண்ட் ஆஃப் குரூப் இல்லை அப்படின்னா லைக் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் டூ கப்புள் ரைட்ஸ். ஓ கப்புள், ஆ சூப்பர் சூப்பர் மேம். இப்போ உங்களுக்கு இப்போ பைக் இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் உங்களுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா? பேசிக்ஸ் மட்டும் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இன்னொன்று, நான் போகும்போது என்னோட வண்டி வந்து 3 இயர்ஸ் தான் ஆச்சு, ஸோ இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. நான் வரதா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிலேட்டர்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிலேட்டர் ஒயர் வந்து நான் அதிலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு கட் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் செக் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா தனியாக போகிறோம், நிறைய இஷ்யூஸ் வரும், கேர்ள்ஸ்னாலே ஆப்வியஸ்லி கொஞ்சம் சேஃப்டி நல்லா பார்க்கணும். நான் மோஸ்ட்லி தனியாக ரைட் பண்ணுறதா இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு 5 or 6 ஒரு இடத்துக்கு ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கேன். இல்லைன்னா போற இடத்துலயே எந்த இடம் சேஃப்டியா இருக்குன்னு ஃபீல் பண்றோம் அங்கேயே வந்துட்டு டென்ட் போட்டு தங்குறதா இருந்தா டென்ட் போட்டு தங்கிடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லொகேஷன்ல போயிட்டு. சோ நீங்களே அதை டென்ட் போட்டு தங்குறதுனால உங்களுக்கு அது 6 o'clock நீங்க வந்து அங்கே அந்த இடத்துல ரீச் ஆகிடுவேன். ஸோ பெட்ரோல் பங்க்ஸ் தாபா அங்கெல்லாம் போனோம்னா டென்ட் போட்டா சேஃப்டியா இருக்கும். கரெக்ட். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி போனா வித் பையனோட நிறைய போவேன். ஓகே, ஸோ ரெண்டு பேர் இருக்கனால கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். டென்ட் போட்டுட்டேன்னா சேலஞ்சஸ் தான் நீங்க சொல்லுங்க சார். சேலஞ்சஸ் எவ்ரி நைட் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வந்துடும். ஐ வாஸ் டெல்லிங் தம் லிட்டில் ஏர்லியர் கூட ஐ டூ சோலோஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆல்மோஸ்ட் 60 degree இன்டிலேஷன் வண்டி ஏற்றி வச்சு பாதி இதுவும் போயிடுச்சு, கிளச் பர்ன் அவுட் ஆயிடுச்சு, பிரேக்கும் அடிக்க முடியாது, கிளக் கியர் போட்டவங்களும் நிற்க மாட்டேன். ஸோ காலை வச்சு ஒரு குழி நோண்டி சைட் ஸ்டாண்டை உள்ளே வந்து உள்ளே விட்டுட்டு வெளியே ஏக்கரை குறைச்சி அதுக்கப்புறம் வென்ட் வாக்கிங் ஃபவுண்ட் ஒன் மேன் ஸ்டாண்டிங் தட் ஆன் த ஃபோன், ஸோ வெயிட் அண்ட் ஃபார் டு ஃபினிஷ் த கால். அவர் பேசி முடிச்ச உடனே அது மாதிரி ஹெல்ப் வேணும் அதான் ஃபில் பண்ணேன். சார் ஏன் வண்டி ரிப்பேர் ஆச்சு என்ன ரிப்பேர் சைலஸர் வண்டி தெரியும், நான் அதை உங்களுக்கு சரி பண்ணுறேன் சொல்லி எத்தனை வந்து ஏன் டூ வச்சு அவர் வண்டியை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி திருப்பி கொடுத்தாங்க நான் இல்லை கீழே போனோம் சார் அப்படி சொல்லி திருப்பி வந்திருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நேபாளில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் வீ டென்ட் ரியலைஸ் ஒன் கார் வாஸ் ஸ்டாண்டிங் தர். ஸோ ஸ்லஷ் மாதிரி அப்படி ஃப்ளோ ஆகிட்டு ரோடு ஃப்ளோ ஆகிட்டு இப்படி போயிட்டு இருக்கு. கார் நிற்கிது, நாங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு நாங்கள் 3 பேர் 4 பேர் இருந்தோம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அது உள்ள ஹாஃப் மை வீல் இஸ் அன்சர் ஸ்லஷ் தெரிஞ்சு போச்சு, அதுவும் போனால் பிரச்சனை. பட் இஃப் யூ ஸ்டாப் யூட்டர் ஸோ யூ ஹாவ் டு கீப் கோயிங். கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிற அந்த கடைசி 10 meters அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருது பார்த்தீங்களா, வந்துருச்சுன்னு அது வந்து வரவே கூடாது. வண்டி கிளச் பர்ன் அவுட் ஆயிட்டு தட் வாஸ் பூஜா ஹாலிடேஸ் ஸோ அங்கேருந்து சிலிகுரி விச் இஸ் ஆல்மோஸ்ட் 120 kilometers 30 ஓட்டி போனேன். ஏன்னா பர்ட் கிளச் அங்கே போனேன். தட் பூஜா ஹாலிடேஸ் எல்லா கடையும் தொடர்ந்துருக்கு, தொட மாட்டேன்றாங்க எதையும். ஸோ ஒரு ஷோம் ஒரு ப்ராப்பர் ஷோர்மோ குடிச்சிட்டு அவர் இந்த நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், ஐ நோ நீ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் கடையை திறக்கிறேன் ஆனால் மெக்கானிக் இல்லை இருக்கேன். ஸோ ரோடில் நின்று ஒரு ஒருத்தரா நீங்கள் மெக்கானிக்கா, நீங்கள் மெக்கானிக்கா நீங்கள் அதுவும் ஹிந்தி நம்மளுக்கே தமிழோ இங்கிலீஷை தவிர அது எதுவுமே தெரியாது. எல்லாரும் மெக்கானிக் மெக்கானிக்கா ஒருத்தர் வந்து மெக்கானிக் வா ஓகே அவர் ஃபோன் பண்ணி கடையை தொடரணும்னு சொல்லி வின் சேஞ்ச் த கிளச் பிளேட் அண்ட் ஆல் தட் அண்ட் தென் கண்டினியூ வி காட் டிலேட் பை அ டே பிகாஸ் ஆஃப் தட். பட் தென் இட்ஸ் அவங்க 10th மாதிரி படித்தப்போ நான் ஷூட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் எடுக்கிறப்போ எனக்கு அவங்க பைக்கர்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த வெயிட் கேப் வந்து லைக் இவங்களே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அதை வெயிட் பண்ணி அந்த மாதிரி எடுத்தோம். அண்ட் பொறுமைங்கிறது ஆப்வியஸாக ரைடர்ஸ் நீங்கள் உங்களுக்கும் அந்த பொறுமை இருக்கும் இல்லையா?
எவ்வளவு தூரம் நீங்க ரைட் பண்றீங்க, அந்த பெயின் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது பைக்ல உட்கார்ந்துட்டா பெயின் போய்டும், பைக்ல இருந்து இறங்கன உடனே பெயின் வரும். கரெக்ட், சிம்பிள் லாஜிக். அதான் நமக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஏறணும்னு அடிச்சிடு, நீ வந்து அந்த கிளவுஸ் போடு, ஏன் போடுறாங்கன்னு எனக்கு மின்மினி வந்து தான் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ குளிரில் பயங்கரமாக ஓடுனா எதுனாலன்னு சொல்ல அந்த கிளவுஸ் விஷயம். அது உங்களுக்கு வித்தியாசமா எனக்கு தெரியல. கிளவுஸ் இல்லாமல் நமக்கு அந்த லடாக் கிளைமேட்லாம் ஓட்டும் போது இந்த ஆர் வந்து கோல்ட் ஏர் அடிக்கும், அது ஷிவர் அப்படி உங்களுக்கு ஆகும். பயங்கரமாக இவர் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நடுவில், லைக் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்கறது தான், பைக் ஓட்ட கற்றுக்கிட்டியா கற்றுக்கிட்டியான்னு கேட்டேன். அப்புறம் ஷூட்டுக்கு ஒரு 6 months பேக் அவர் ஊரில் போய் ஓட்டது பார்த்தோன்னதான் எனக்கு ஓகே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்ம அங்கே பார்த்துருந்தாலும் இல்லை, அந்த காஸ்டியூமோட ப்ராப்பர் கியரோட பார்க்கும்போது செம்ம ப்ரொஃபஷனல் பைக்கராக இருந்தேன். நீங்கள் ஃபேஸ் பண்ண பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஏட்டோ மேம் ஷூட் அப்போ எங்கள் ஸ்பெஷலி லடாக் கான்சர்ட்? யா பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து ஆப்வியஸாக நீங்கள் ரைட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் தான், அந்த டெரெயின் லேண்ட்ஸ்லைட்ஸு இந்த இதெல்லாம் நம்ம சீனாக வச்சுருக்கோம். பட் அதையே நாங்களும் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது தான். சில டைம் அப்போ பிரவீனே கேப்பர், இன்னும் மேம் நீங்கள் எழுதுனதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எஸ்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடித்தவங்களுக்கு நோஸில் ப்ளீட் ஆகும் எவ்ரி மார்னிங், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பயங்கரமாக ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஷாக் பயங்கரமாக அடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அண்ட் கதவுகளால் ஷூட் பண்ணோம் அப்போ வந்து லைக் அந்த டாப்பில் கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியும், எல்லாமே வந்து கீழே ஒரு பேஸ் கேம்ப் இருக்கும். ஷூட் போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம், பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு ஏன்னா அங்கே இருக்க முடியாது இல்லையா, அங்கே டூரிஸ்டே ஒரு 10 minutes மேலே இருக்க விட மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு அதுக்கு மேலே கொஞ்ச நாளுக்கு மேலே க்ளவுட் ஆயிரும், டோட்டலாக என்ன நடக்குது அப்படியே தெரியாது. ஸோ அகெயின் வில் ஹாவ் டு, அப்போ ஆக்சிஜனோட ஒரு வண்டி ரெடியாக இருக்கும், ஸோ அப்போ போய் அது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஷூட். அப்போ நாங்கள் அதுதான் போகிற ரூட், அப்போ நாங்கள் மூன்லேண்டு போகணும், மூன்லேண்ட் போகிறப்போ அந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆகிருந்துச்சு. We talked to that female lead. ஏதோ போஸ்டர்ல ஐ சோ ஷி ஹஸ் இட் ஆப்வியஸ்லி ஐ மீன் வாட் இஸ் தி லாஜிக், இஸ் இட் டெலிபரேட்லி டன் ஆர் டஸ் ஷி ஹேவ் எ டாட்டூ நேச்சுரலி? நோ, ஷி டசன்ட் ஹேவ் எ டாட்டூ நேச்சுரலி. அது வந்து டாட்டூ கூட இல்ல, அது வந்து ஒரு பாடி ஆர்ட் ஃபெஸ்டிவல் நடக்கும், ஃபேஸ் ஆர்ட் பாடி ஆர்ட்ல பண்ற மாதிரி ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல், இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஸ்டோரி. சோ அப்ப வந்துட்டு லைக் எல்லாரும் இப்ப யூசுவலா வந்து இங்க இதெல்லாம் போடுவாங்க, விங்ஸ் ஃபிளவர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அவங்க பாடி, வெறும் ஃபேஸ் ஆர்ட் இல்லாம பாடி ஆர்ட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ரோஸ் இங்க டாட்டூ பண்ணுவாங்க, ஐ மீன் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யாராவது மீட் பண்ணியிருக்கீங்களா, லைக் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது நியூவாக மீட் பண்ணவங்க இல்லை அங்கே யாராவது ஹெல்ப் பண்ணவங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, லடாக்ல பீப்புள் ஆர் வெரி வெரி வெல்கமிங்ல, ரொம்ப வார்மா இருப்பாங்க. எல்லா டூரிஸ்ட் எங்கள் ஹோம் ஸ்டே வச்சிருக்கவங்க எல்லா ஹோஸ்ட்டுமே வந்து அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அங்கே லடாக்கி ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க மூலியமாக தான் நான் ஃபுல்லாக அங்கே என்னால் அங்கே போய் ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ அங்கே எல்லாருமே லைக் நடிக்கிறீங்கன்னா வருவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க காஸ்ட்யூம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கல்ச்சர் நம்ம காட்டுறோம் நம்ம படத்தில் அப்படிங்கும்போது அங்கே ரொம்ப ஆசையாக முன் வந்து அது பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் கேதர் பண்ணது இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் பைக்கில் நாங்களே வந்துட்டு ஷூட் பண்ணுறப்ப பைக்கர்ஸ் வருவாங்க, எங்கள் சாப்பாடு இருக்கோம்ல அவங்க யாரையுமே கேட்க, அதுதான் எனக்கு சூப்பர் விஷயமா படம், எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க பிளேட் எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க. இது மெயினா சொல்ல வந்த ஒரு பைக்கர் இன்னொரு பைக்கர் பார்க்க வந்து தம்ஸ் அப் கொடுக்கறது இருக்குல்ல, தட் இஸ் அது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு இல்லையா. ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம், அந்த மாதிரிதான் லைக் இவங்க மனுஷங்க தானே இவங்க சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு தட்டை எடுத்து உரிமையா எடுத்து சாப்பிட்றது இருக்குல்ல, அந்த இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியல, எனக்கு அது சூப்பரா பட்டுச்சு. உங்களை வந்து ஒரு மேப் மேக் பண்ண சொன்னா பண்ணிருவீங்களா? ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி திங்ஸ் அட் எங்கள் குரூப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் எம்பேர் போயிருந்தோம், நாங்கள் இறங்கினோடனே சண்டிகர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் டீ கிரீட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஹேண்ட் ட்ரான் மேப் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டார், கொடுத்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எங்கே நீங்கள் காண போனீங்கனாலும் கெட் டு த நியரஸ்ட் சில பாயிண்ட் சிட்டிஸ் அங்கே போயிடுங்க அவ்வளோதான், தென் வில் பி நெட்ஒர்க் தேர். ஸோ ஹி ஐடென்டிஃபைட் நெட்ஒர்க் பிளேசஸ், ஸோ இஸ் தட் இந்த இடத்துல வந்து நெட்ஒர்க் இருக்கும். ஸோ எதாவது ஆச்சுன்னா நீ எதுவுமே கேட்காதீங்க, அந்த இடம் அதோட கேட்டு போய் சேர்ந்துடும், யாருந்தும் தெரியலனா இதான் எதிரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஜெராஸ்கோப் கொடுத்துட்டேன். ஸோ தட் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். இந்த படமும் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே வந்து
அந்த ஃபீமேல் பைக்கர் வந்து ஃபிசிக்கல் மேப் வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நாங்கள் லடாக்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்தோம். ஆக்சுவலாக ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம், கிட்ஸ் ஹாய் ஹாய்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஆக்சுவலாக வந்து நாங்களும் அப்படியே ஹாய்ன்னு சொல்லிட்டு இருந்தோம், எங்கள் கூட வந்து ஃபெல்லோ ரைடர் சொல்லிட்டு இருந்தாங்க கை கொடுக்காதீங்க கை கொடுக்காதீங்கன்னு. சும்மா தெரியும் ஹாய் ஹாய்னு சின்ன பசங்க வரும் வரும்போது ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு இருந்தோம். ஹாய்னு இப்படி பம்ப் கொடுக்க போனா கை குடிச்சிட்டு புல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் புல் பண்ணி என்னது என்ன பண்ணா இல்ல நாங்க போல ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணல, பட் அந்த மாதிரி வருவாங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்க டாட்டா காட்டுறதாகட்டும் அது ஒரு நல்ல மொமெண்டா போயிருது. ஸோ உங்களுக்கு இந்த மூவி வந்து லைக் எப்படி ஸ்பார்க் வந்தது, லைக் இப்படிப்பட்ட ஒரு மூவி எடுக்கணும்னு சொல்லிட்டு, இல்ல எங்க இருந்து இந்த ஸ்பார்க் வந்தது, எங்க அதுவும் பைக்கை வச்சு? இல்ல எனக்கு வந்து இது ஒரு கதை வந்து ஒரு கனவு மாதிரி எனக்கு வந்தது தான். ஸோ அது வந்ததுல இருந்தே எனக்கு நான் ரொம்ப ஜோல்ட் ஆயிட்டேன். என்னடா எனக்கு அது நான் ஒரு டூல் மாதிரி ஆயிட்டேன்ல, இதை எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு நான் கொடுக்கணும். ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் ஒன்றும் நான் வலுக்கட்டாயமாக நான் எதுவும் பண்ணலை ஓகேங்களா. எனக்காக வந்த ஒரு விஷயம் இதை நான் ஒழுங்காக கடத்தணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு பைக்கர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ அப்போ வந்து ரொம்ப ரேர், நான் நினச்ச டைமில் வந்துட்டு லடாக்குங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ரேராக இருக்கும். ஃப்ளைட்ஸுமே வந்து டிக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், எல்லாராலையும் போகவும் முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் இந்த படம் எங்களோட நீங்கள் ஷோ பாருங்கள், பார்த்துட்டு இந்த இந்த பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்கு இந்த படத்தை எடுத்துட்டு போங்க. லைக் இது ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருக்கும்னு நம்புறேன். இந்த படம் நீங்க ஒரு பைக் உட்கார்ந்துட்டீங்கன்னா எங்க கம்யூனிட்டி வந்து. சோ ஆகஸ்ட் 9th இந்த படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் எந்தெந்த ஊர்ல எப்படி இருந்தாலும் நீங்க அங்க இருக்க நியரஸ்ட் தியேட்டர் நீங்க போய் கண்டிப்பா படம் பார்க்கணும். Thank you so much. Thank you.